ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே சண்டே லீவுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழக அரசுலேருந்து நூலக உதவியாளர் உட்பட வந்து ஒரு 13 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 19900 112000 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏன்னா வந்து லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து மாறும். ஸோ 13 விதமான டைப்புக்கும் சேலரி வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா மினிமம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான் அதை எடுக்கிறாங்க. ஸோ நான் டீச்சிங் கேட்டகரியில் தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லெபரட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரி, லைப்ரரி அட்டண்டன்ட் கேட்டகரி, மல்டிடெசிங் ஸ்டாஃபு, லாயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட், செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கேட்டகரி, பர்சனல் அசிஸ்டண்ட், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 13 டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து வந்திருக்கு. ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சேலரி லெவல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பே லெவல் 5 படி இருக்கும், பே லெவல் 7 படி இருக்கும், பே லெவல் 1 படி, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அந்தந்த டைப்புக்கும் கம்யூனிட்டி வரை இதுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து ஹிந்தி இல்லைனா வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதே நீங்கள் அடுத்த கேட்டகரி செக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டு. இதிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டகரி, இதுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைரபிளாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தா, இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. எஸ்என்சியல் இங்கே எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது இருந்தாலே போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி பிடெக் இல்லைனா பிஇ முடிச்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், லைஃப் சயின்சஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஸோ அதே ரிலவெண்ட்டான சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து ரெலவன் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுமே எலிஜிபிள் தான். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரியாக இருந்தால் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேட்டகரி வந்து செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். லாயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மல்டிடெஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டிஎஸ் கேட்டகரிக்குலாம் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லெபரட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரி, இதுக்கு நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்லேருந்து பாருங்கள் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்குமே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான வெப்சைட் லிங்க்கு. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 7th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அதை பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து அதில் இணைச்சி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 19th டிசம்பர் தான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா ஒரு காப்பி சென்ட் பண்ணும். அது திருவாரூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு வந்து 19th டிசம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும்னா 7th டிசம்பர் அன்றைக்கி க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் சென்ட் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 19th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து
ஸோ ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 750 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலமா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.